நான் கவலாக இருக்க வேணுமையான அடக்கிய வெள்ள குதிரையானது எனக்கு வேணுமப்பா ஹரிராம பூமான இடத்திலேயே கெட்டபோது அப்படியே தாரே நின்று அமையா அயோத்தி கோட்டைக்கு அம்மா 18 படி அமைத்து கோட்டைக்கு காவலாக இருந்தான். அம்மா அங்கு சில நாள் வரைக்கும் கோட்டைக்கு காவலா இருந்ததுனால அம்மா ஐயாவுக்கு கோட்டவாச கருப்பம்னு பேரு. ஏ அப்பா ராமபூமான என்ன சுவாமி எனக்கு ஆக்கு வர அழுகி வர 1008 வரங்களை தாருங்கோ. ஆமா நான் வெள்ளு வரம் கொள்ளு வரம் தாங்க, நான் இங்க இருந்த நாள் போதும். ஆமா நாடு நான் போய் வருகிறேன் அப்பா என்று சொல்லி சொல்லி ராமபூமானிடத்துல ஆமையா ஆக்கு வர அழிக்கு வரும். ஆமா ஆக்கு வர அழிக்கு வரும் ஆகப்பட்ட கர்ப்பசுவாமி என்ன செய்தார் தெரியுமா? சுவாமி அவர் தட்டி கொண்டு அடிப்பாரோ தட்டி கொண்டு அடிப்பாரோ கர்ப்பணுமா சபரிமலை இல்ல விட்டு நன்னாடியில போடாதங்க.
தம்பி மதிய தான் வணங்கி பிள்ளல மங்கரோபாரே கர்பசாமி பயணமாயி கர்பசாமி அம்மாலே கேட்டவே அடி போட்ட நிலைய வாங்கி அமர்ந்திருக்கக்கூடிய காலத்தில் ஆமா என்ன நடக்க தெரியுமா? நாட்டிலையும் நல்ல அந்த ஜமீன் விளைபுரத்தாங்குளத்தில ஆமையா யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யாரெல்லாம் சுவாமி அண்ணன் தம்பி நாலு அண்ணா
சுவாமி இருக்கு
கர்ப்பசுவாமி தேவர். கர்ப்பசுவாமி தேவரும் அவருடைய சொக்கார மக்க. ஆமா, கர்ப்பசுவாமி தேவர், சீதையப்ப தேவர், எப்ப அண்ணன் தம்பி நாலு பேரு, இவர்கள் நாலு பேரும் ஜமீன் பிழை பொறுத்தால் உலகத்துல. ஆமா, அவ்வளவு ஒரு பெயரோடும் புகழோடும் ஆண்டு வருகிறார்கள். பார்த்துக்கோ, வாழ்ந்து வருகிறார்கள். அப்பா வீராதி வீரன், சூராதி சூரர். சரிதா, வீரத்திலே கெட்டிக்காரர். பார்த்துக்கோ. ஆமா, அறத்தி விட்ட திருமோகம் பெற எப்படி இருப்பாரு. சரிதா, அதனால நம்பிமார்கள் நாலு பேர்களோ நின்ன சுவாமி இப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்துல நின்னா. ஆமா, நாமல் ஒரு குடும்பம்னு இருந்ததுன்னா அந்த குடும்பத்துக்கு கும்பிடுத குலதெய்வம் இருக்கும். எப்பா, கண்டிப்பா ஒரு குலதெய்வம் இருக்கும். குலதெய்வம் வேற, உள்ள ஊருக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வங்கள் வேற. சரிதா, ஏன குல தெய்வம் எங்க இருக்க தெரியுமா? என்னன்னா, அண்ணன் தம்பி நாலு பேர் குமாலு கும்பிடும் குலதெய்வம். சரிதா, அண்ணன் தம்பி நாலு பேர் குணாலு பேர் புஷ்கலையோடு அங்க அமைந்திருக்கக்கூடிய காலத்தில். ஆமா, அதாவது என்ன குல தெய்வம் வேற. ஆமா, ஏன நாம இஷ்ட தெய்வம் குடும்ப தெய்வங்கள் வேற. பார்த்துக்கோ. சரிதா, அப்படி குல தெய்வம் வேப்பங்குளம் என்னும் ஊரில் நடு குளத்துக்குள்ள. ஆமா, சிவனுடையார் சாஸ்தா அங்கே இருக்க. ஆமையா, சமின் விளை பொறுத்தாங்குளத்தில யார் யார் இருக்கிறா? அம்பிகையாகப்பட்ட வெயில் உகந்த அம்மாளும் உச்சினி மகாளி அம்மாளும் அம்மாளும் கும்பிடும் குல தெய்வமாக சுடலை மாட சுவாமியை வழிபட்டு வருகிறார். ஆமையோ இளந்தோப்பு கரிசகுளம் என்னும் ஊரதியில. ஆமோ, யார் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? யார் சுவாமி? இளந்தோப்பு கரிசகுளம்.
சொத்து சோகம் ரொம்ப உண்டு பாத்தீங்க, சொத்து சோகங்கள், ஆடு மாடு கூடு குட்டி எல்லாம் இருக்கு. ஆமா, அப்படி இருக்கும் போது சரிதான், அதுலயும் பாருங்க மாட்டு வண்டியும் உண்டு காளமாடு. சரிதான், அந்த காளமாடு ஆமா எப்படி இருக்குமா, எப்படி இருக்கிறது என்ன? ஓ, காளமாட்டுல ஆமா நம்ம ராஜா வீட்டுல உள்ள மாடுகள் குதிரை இருந்தா கேட்க வாயா செய்யணும். என்ன சுவாமி, கொம்ப அப்படியே நல்லா இழைச்சு எப்பா சீவி விட்டு, சீவி விட்டு அப்படியே தங்கத்தால பூணு கட்டி இருக்காங்க. கட்டிருப்பாங்க தங்கத்தால பூணு கட்டி இருப்பாங்க, கட்டி இருக்காரு ராஜா பிள்ளை. சரிதான், அப்படி தங்கத்தினால் பூனை கட்டி அம்மா களத்துல மணி சிலங்க பார்த்தியோ அம்மையா, அவ்வளோ ஒரு காணம் இருக்கு பாத்துக்கோ. சரி, அந்த ராஜா பிள்ளையானவர் அம்மா ஆடு மாடு கூடு குட்டி சரிதான் பொண்ணும் பொருவோடு அம்மா மாட்டு வண்டிகளோடு அரசி பரிகாரம் செய்து வருகிறார் இந்த இளந்தோப்பு கரிசல் குளம் என்னும் ஊரில. அமண்ணே, அவர் அரசு பரிகாரம் செய்து வரக்கூடிய காலத்தில் என்ன சுவாமி, பராமரிக்க பண்ணையம் பார்ப்பதற்கு யாராவது ஒரு ஆள் வேணும். எப்பா கண்டிப்பா ஆள் வேணும். இப்போ ராஜான் இருந்ததுன்னா ஒரு மந்திரியும் வேணும் பார்த்துக்கோ, கண்டிப்பா இருக்கணும். அதே போன்று சரி, ஒரு விவசாயம்னு இருந்ததுன்னு வை அம்மா, மேப்பார்வ பண்ணையம் பார்ப்பதற்கு அமையா ஆட்கள் வேணும், கண்டிப்பா வேணும். பண்ணையம் பார்க்கறதுக்கு ஒன்னே போலையும் குடத்துக்காரன போலையும் தாளத்துக்காரன போலையும் கொண்டு போய் விட்டா அம்மா நீங்க நல்லா பண்ணையம் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டோம் இல்லையா? நல்ல வயலு பக்கத்து வயக்காரனுக்கு சீக்கிரம் பெருமானே. என்னது, அண்ணாவி மாதிரியும் கொத்தக்காரன் மாதிரியும் போகணும். அதுலயும் மறவர் குலத்துல பிறந்தவரா இருக்கணும் பாத்துக்கோம். அவங்கதான் காவலுக்கு கெட்டிக்காரங்க. சரிதான், அது எங்க விசாரிக்கார் தெரியுமா? எங்க சுவாமி, இந்த அண்ணன் தம்பி நாலு பேருடைய அம்மா நாலு பேருடைய அமையா வீரத்தை அறிந்து ஆமா இங்கே வருகிறார் தெரியுமா? இந்த சுவாமி ராஜா பிள்ளை என்பவர் பிள்ளை என்பவர் அழைப்பதற்கோ எங்கே வருவாரா? நாங்கள் கரையின் பங்குவா
Yeah.
பண்ணையம் பார்த்து சிலது நாட்களாக இருக்கக்கூடிய வேளையில வேளையில் வேளையில் இவர்களுடைய குலதெய்வமானது ஆமோ ராஜா பிள்ளை இடத்துக்கு வந்து அம்மா பண்ணையம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில இவர்களுக்கு கோயிலே அந்த ஜமீன் பலைவருத்தாம் குளத்துல என் அப்பனாகப்பட்ட மாயா ஆண்டி சுடலையே வணங்கி வருகிறார்கள். அப்படி வணங்கி வரக்கூடிய வேளையில பார்த்தார் ஐயன் மாயா ஆண்டி சுடலை என் பேச்சு பிரம்மசக்தி என் முண்ட சுவாமியும் பார்த்தார்கள். என்ன செய்கிறார் தெரியுமா? ஆகா நம்மளை வச்சு வழிபட்டு வணங்கி வந்தவரே தெற்க போய் பண்ணையம் பார்த்துக்கிட்டு இருக்கா இருக்கா இவரோட நாமளும் போக வேணும் என்று ஒரு நாள் தினத்துல என்ன செய்தார் தெரியுமா? என்ன அப்போ பார்த்தார் சுரத்தை எங்களுக்கு நிலைய வேண்டும் நிலைய வேண்டும் என்று அம்மா தேவமார்களுடைய கனவிலே கூறின போது அம்மையா அப்படி கூறிய வேளையில நின்ன சுவாமி அறிந்த அண்ணன் தம்பி நாலு பேரும் நான்கு பேர்களும் விளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலையானவரையும் அம்மையா ஏச்சு பிரம்ம சத்தியமோ
வைத்த ஒரு மணியானதை அணிந்ததற்கு காலை மாடு ரெண்டும் ஆமோ கால ரெண்டு எப்படி இருக்கு தெரியுமா சுவாமியே ஐயா நெத்தி சுட்டி வெடிவா மாட்டு வண்டி அப்படி இல்லனா குதிரை வண்டி பாத்துக்கோ அம்மா அப்படியே முள்ளு வெட்டி கட்டி கொண்டு போவாங்க பாத்துக்கோ ஊரு ஊரா சரிதா அந்த ரெண்டு மாடு அப்படி அங்கே வளர்ந்து வரக்கூடிய வேளையில அவையா ரெண்டு மாட்டையும் களவு செய்ய அங்கே யார் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா யாரண்ணா நம்பி தலைவையும் பட்டயத்தில அம்மா அறிந்தாராகவே ஆண்டு வருகிறார்கள் அமையோ இந்த காலைங்கண்ணு அம்மா இவங்க காலைங்கண்ணு ஏன் தவுக்க வராங்க என்ன வரும் பேர்பட்ட தேவமார அம்மா நாமளுக்கு சொந்தக்காரங்களா அமையா அமன்னாரா ஆக்க வேணும் என்று வேணும் என்று ஊருக்கு தான் மாறாரே
கோப்பு கரிசல் கோல பக்கத்திலே போய் அமையா அங்கே ரெண்டு காலமாடுகளையும் பிடித்து விட்டு பிடித்து விட்டு போயிட்டாங்க. சரிதா எங்க இங்க வரங்குடிக்கு அம்மா நம்பி தலைவன் பெட்டயத்துக்கு வந்துட்டாங்க. வந்தார்கள். இதை அறிந்து பார்த்தா அம்மா அரண்மனையில கிடந்த காலங்கன்ற காணும எப்பா காணவில்லையா என்று அம்மா அண்ணன் தம்பி நாலு பேரும் சண்முகையா தேவரும் கருப்பசாமி தேவரும் அம்மா ரெண்டு பேரும் அம்மா நாலு பேரும் அறிந்தார்கள் இவர் கோபங்கடு விசாரிச்சு மாடு போன தடமாகவே தென்முகமா வராங்க. சரிதா தென்முகமா எங்க வராங்க எங்க வர்றாங்க திருக்குறங்குடி ஊருக்கு அடுத்தாப்புல அம்மா நம்பி தலைவன் பெட்டியில சரி சமிந்தார் வீட்டுல அந்த மாடானது கெட்டி கிடக்கு. அம்மா மாடு எப்படி சும்மாவா கிடக்கு எப்படி இருக்கு ஏன ஓ மாடு எப்படி இருக்கு எப்படி இருக்கு மாட்டு வண்டியோட கெட்டி கிடக்கு பார்த்துக்கோ. சரிதா அப்பந்தான் பார்த்தார் இல்ல யாரே யாரு சண்முகையா தேவர். சரிதா சண்முகையா தேவரானவர் பார்த்து பார்த்து அவருக்கு அம்மா கொஞ்சம் சித்து விளையாட்டு எல்லாம் தெரியும் பார்த்துக்கோ. சரிதா சித்து விளையாட்டுனா என்னதுங்க எப்பா மை மாந்திரம் மை மாந்திரம் இல்லனே இப்போ உன்னை கண்ணை கட்டணும்னா அழகா கண்ணை கட்டிட்டு விட்டு போயிருவாரு எப்பா அப்படி உள்ள அம்மா பல பல தொழில்களை எல்லாம் படித்து கொண்டு இருக்காரு. அம்மா அந்த சண்முகையா தேவரானவரும் ஆமா அந்த நம்பி தலைவையும் பெட்டியில உள்ள பல்பு காவக்காரங்களை அம்மா கண்ணை மறைத்து சரி அவங்களுக்கு உரம் கூடி நம்பி தலைவன் பட்டயத்திலே இருந்து ஆமா அந்த அம்மா சமூகையா தேவருக்கு பொண்ணு யாருங்க யார் யாரு அந்த நம்பி தலைவன் பட்டயத்துல அம்மா உத்தம்மாள் என்ற பெண்ணானவா அம்மா பதினாறு வயது நீல வடகிளி அவதி
அம்மா அந்த திருக்குறங்குடியில அம்மையா தலைவன் பட்டயத்திலே இருந்த ஆமோ அமைந்தாரானவர் சொன்னார். ஆ சொன்னார். அதற்கு என்னையா அம்மா நீங்களும் தேவமாறு அவங்களும் தேவமாறு சரிதான் ரெண்டு பேருக்கும் ஒத்து போனா கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம். அம்மா அப்படி என்று அம்மா இளந்தோப்பு கரிசல் குளத்திலே இருந்து பொண்ணு போய் பேசிட்டு வரணும் பார்த்துக்கோ. சரிதா முதல்ல போய் பொண்ணுக்கு பேசி வருஷம் போட்டார்கள். அம்மா நாளான நாள் நல்ல ஒரு தினம் குறித்து தினம் குறித்து கரிசங்கள் எல்லாம் போட்டு ஆமையோ அப்படியே இந்த இளந்தோப்பு கரிசல் குளத்துல ஜமீன் பிரைவரத்தான் குளத்துல அம்மா பந்தல யாக போகமாகவே அலங்காரம் செய்தார்கள். அம்மா செய்வார் தெரியுமா எப்படி நல்ல மரமாக நல்ல மரமாக நல்ல மரமாக மஞ்சள் சிவப்பு பந்தல் அலங்காரம் ஓ
பெரிய பந்தலா போட்டிருக்காங்க. சரிதா, ஆனா நின்னாலும் எதுக்காது. அம்மா, குதிரை நின்னாலும் சரிதா எட்டாவது பார்த்துக்கோ. அம்மையா, அதுதான் ஆன கொட்டக. குதிரை நின்னாலே எட்டாவது பந்தல் என்ன பந்தல்? எப்பா என்ன பந்தல்? குதிரை கொட்டக. சரிதா, நீ முத கேட்டடி. அதனால கேக்கல என்ன சொன்ன. அதனால அம்மா கொட்டகை எல்லாம் அலங்காரம் செய்தார்கள் செய்தார்கள். அலங்காரங்களை செய்து ஆமோ முத்தம்மாள் பெண்ணானவளை போய் பெண் அழைத்து விட்டு வந்தார்கள். ஆமோ சுவாமி அழைத்து விட்டு வந்து விட்டு நின்னா முத்தம்மாள் பெண்ணானவளை ஒரு மணற்பெண்ணாகவே எப்படி அலங்காரம் செய்தா தெரியுமா? எப்படி சுவாமி? முத்தம்மாள் பெண்ண சண்முகையா தேவரும் அம்மா உத்தம
பெண்ணானவளுக்கும் பெண்ணானவளுக்கு எப்படி பேர் கொடுக்காங்க? எப்படி கொடுக்கறாங்க? ஏ அம்மா முத்தம்மா, ஓ இந்த கோட்டையை நீ ஆள வந்ததுனால உனக்கு கோட்டையம்மா என்று ஒரு பேரு. அம்மா விளைவரத்தான் குளத்துல சரிதா சமீன் வீட்டுல இருந்து பெண்ணு வந்ததுனால அம்மா பேரு சமீன் விளைவருத்தான் குளம் என்று பேர் கொடுத்தார்கள். சரிதா சமீன் வீட்டுல இருந்து பெண்ணு வந்ததுன்னா சமீன் விளைவருத்தான் குளம் என்றும், சரிதா அந்த முத்தம்மா பெண்ணானவள் இந்த கோட்டை ஆள வந்ததுனால கோட்டையாத்தாள் என்று அவளுக்கு ஒரு பேர். அம்மையா அப்படி பேர் கொடுத்து வரும்போது அம்மா என்ன சும்மா இல்லனே, என்ன அங்க என்ன போனா பஸ் மட்டும் அரை மணி நேரம் நிக்குமா பாத்துக்கோ. சரிதா சமீன் வீட்டுல ஆள் வாராங்களா போறாங்களான்னு பாக்குறதுக்கு. அம்மா அப்படி ஜமீன்னா என்ன சும்மாவா? அம்மா நாட்டு ஆள்வத வாணி. சரிதா அங்க இருந்து இங்க வந்து இவங்களுடைய வீரத்தை பாராட்டி பொண்ணு கொடுத்திருக்காங்க பாத்துக்கோ. அம்மையா அப்படி ஜமீன் விளைவரத்தாங்குளத்துல அம்மா அவர்கள் குடும்பம் குட்டியோடு ஆண்டு வரக்கூடிய காலத்தில் அம்மையா இருக்கக்கூடிய நாட்களில் என்ன சுவாமி இந்த ஜமீன் விளைவரத்தான் குளத்திற்கு தெற்கு பக்கத்துல அம்மா அந்த இளந்தோப்பு கரிசல் கோலம் நல்ல குளமதீழை ஊருக்கு வடபுறத்தில அமையா ஒத்த பனை ஓரத்துல அம்மா மருகா பக்கத்துல சரி ஒத்த நல்ல பனையடியில் சரிதா அந்த உழவனுடைய கண்ணுக்கு அம்மா அந்த உழவன் ஒரு நாள் தினத்துல என்ன சுவாமி ஆட்டுப்பட்டி பக்கத்தில தெரியும் பக்கத்திலேயே வந்து பார்த்த உடனே காணாம பேரும் அம்மா அந்த உழவரானவனோ செய்தா அண்ணன் தம்பி நாலு பேர்
பொய்களாகும் கேட்கணுமே.